வணக்கம். இந்தியா நியூஸின் காலை தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் அதிகரித்து வரும் கொரோனா நோய் தொற்று, மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் மோடி ஆலோசனை. 2030 ஒவ்வொரு ஆண்டும் 560 பேரழிவுகள் ஏற்படும், உலக சுகாதார அமைப்பு கடும் எச்சரிக்கை. மாவட்டத்திற்கு ஒரு அரசு செவிலியர் கல்லூரி அமைக்கப்படும், சட்டப்பேரவையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். சத்தியமங்கலம் புலிகள் சரணாலயத்தில் செயல்படும் சட்டவிரோத ரிசார்ட்களை அகற்றக்கோரிய வழக்கு தள்ளுபடி, சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நடப்பாண்டில் 50,000 விவசாயிகளுக்கு புதிதாக இலவச மின் இணைப்புகள் வழங்கப்படும், மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அறிவிப்பு. கோடை மின் தேவைக்காக 4.8 லட்சம் டன்கள் வெளிநாட்டு நிலக்கரி இறக்குமதி, தமிழக அரசு தகவல். பிரசாந்த் கிஷோரின் யோசனைகளை அமல்படுத்தினால்தான் காங்கிரஸில் மாற்றம் வரும், காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் பேட்டி. சின்னத்திரை நடிகை ஒருவர் டிஜிபி அலுவலகம் அருகே தீக்குளிக்க முயற்சி, திடீரென நடைபெற்ற சம்பவத்தால் பரபரப்பு. தமிழக ஆளுநருக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம், தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி அறிவிப்பு. ஒவ்வொரு வீட்டிலும் வேலையில்லா திண்டாட்டம், பிரதமர் மோடி மீது ராகுல்காந்தி குற்றச்சாட்டு. சிறந்த சுகாதாரம், கல்வி, உள்கட்டமைப்புக்கான அறிவு பகிர்வு ஒப்பந்தத்தில் டெல்லி பஞ்சாப் முதல்வர்கள் கையெழுத்து. லண்டனில் இருக்கும் மாஜி பிரதமர் நவாஸ் ஷெரீப் நாடு திரும்ப பாஸ்போர்ட், பாகிஸ்தான் புதிய அரசு நடவடிக்கை. உக்ரைன் விவகாரம் 3 உலகப் போருக்கு வழிவகுக்கும், ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் எச்சரிக்கை. தமிழகத்தில் அடுத்த 5 மழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. IPL 20 கிரிக்கெட் போட்டி, இன்றைய ஆட்டத்தில் குஜராத் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் மோதல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.